வணக்கம், நான் ஏமி. நான் இன்றைக்கு நண்டு குழம்பு எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். இதில் நான் நண்டு ஒரு கிலோ எடுத்துருக்கிறேன். மற்றது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சாப் பண்ணியிருக்கிறேன். ஒரு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை உள்ளியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு எட்டு உள்ளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்பைசஸ் போடையாக காட்டுறேன். மற்ற இதில் நான் மூன்று தக்காளி பழம் எடுத்து மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கிரைண்டரில் மிக்சி ஜாரில் போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். ஓகே, மற்றது இது தேங்காய்ப்பால். ஓகே, வாங்கோ செய்முறைக்கு போகலாம். ஓகே, பேனை ஹீட் பண்ணி ஆயில் ஆட் பண்ணுறேன். நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஓகே, கடுகு போட்டு, கடுகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடுகு போடுறேன். அண்ட் பெருஞ்சீரகம் ரெண்டு டீஸ்பூன். இதில் சாப் ஆனியன் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த டைமே நான் இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற உள்ளியையும் ஆட் பண்ணுறேன். இப்படியே நான் ஒரு டூ மினிட்ஸ் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளியை வதங்க விடுறேன். ஒன் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணுறேன். வெந்தயம் போட்டு வதக்கி கொண்டிருக்கேக்கியே நான் இதை கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். இங்கே ஃப்ளேமாக விளக்காப்பெலாம் பார்க்கணும். மீடியம் மீடியமும் இல்லை, லோவும் இல்லை, இடையில வச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி கருவேப்பிலை எல்லாம் வதங்கி வந்துட்டது. கருக வதங்க வேணுமெண்டு இல்லை. இப்போ இந்த டைம் நான் இதில் நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ அதை ஆட் பண்ணுறேன். டொமேட்டோவை கிரைண்டரில் அடித்து நான் போடுறதுக்கு நல்ல ஒரு கிரேவி, நல்ல திக்கான கிரேவி வரும். அதுக்காகத்தான் நான் டொமேட்டோவை கிரைண்ட் பண்ணிட்டு போடுறேன். ஓகே, நான் இப்போ டொமேட்டோ சாஸ் விட்டு ஒரு டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸால் இது கொதிச்சு கொண்டு வருது. இந்த டைம் நான் தூள் ஆட் பண்ணுறேன். இதுக்கு தூள் நல்லா உரப்பாக வைக்கிறதுக்காக ஒரு அஞ்சு கரண்டி தூள் போடுறேன். அஞ்சு டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் ஊட உரப்பு கேட்ட மாதிரி போடுங்கோ. அண்ட் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணுறேன். போட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி விடுவேன். இந்த கிரேவி வந்து இறுக்கமாக வந்ததுன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணுங்கோ. ஓகே, இப்போ இந்த குழம்பு கொதிச்சு கொண்டு இருக்குது. நான் இப்போ இந்த டைம் நண்டு நண்டே ஆட் பண்றேன். ஓகே, நண்டே ஆட் பண்ணி நான் அப்படியே லிட்டை க்ளோஸ் பண்ணி அப்படியே கொதிக்க விடுறேன் குழம்ப. ஓகே, நான் இப்போ ஒரு 7 மினிட்ஸாக மூடி கொதிக்க விட்டேன். நான் நல்லா கொதிச்சுட்டுது. நான் இந்த டைம் உப்பு இருக்கா செக் பண்ணி பார்க்க போகிறேன். உப்பு காணாது, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த டைம் நான் இப்போ தேங்காய் பால் கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். நீங்கள் நண்டுக்கு கொஞ்சம் நண்டை மூடி நிற்கிற மாதிரி கிரேவியோட நீங்கள் குழம்ப வச்சுருந்தீங்களா தான் பிறகு அது இறுகி வரும். டொமேட்டோ அரைச்சி போட்டபடியாக அது எப்படியும் கறி இறுகி வரும். ஓகே, நான் இப்படியே லிட்டை க்ளோஸ் பண்ணி கொதிக்க விடுவேன். ஓகே, இப்போ ஒரு 14 நிமிஷமாக நான் இப்படியே இந்த நண்டு குழம்ப கொதிக்க வச்சுட்டேன். ஓகே, நண்டு குழம்பு ரெடி. நான் அப்படியே குக்கரை ஆஃப் பண்ணி விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கறியும் நல்ல திக்காக வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ, பாய்.